மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட மத்தி. வெல்கம் டு பௌர்ணமி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜேசிஎஸ் சிவகாசி டச்சஸ்லேருந்து நம்ம வந்து அதிசயம் போயிருந்தோம் ஒரு வாட்டி. ஸோ அப்போ எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோன்றது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகாசியிலேருந்து வேன் பிடிச்சி தான் எல்லாருமே போனோம். காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் விருதுநகரில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு காலையில் நம்ம வந்து அங்கே போய் அதிசயம் ரீச் ஆகிட்டோங்க. வேனில் போகிறப்ப என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். கிட்ஸும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு வழியாக அதிசயம் தீம் பார்க்குக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால் பார்க் பண்ணிக்கலாம் நம்ம. அண்டு இதுதான் வந்து அதிசயம் தீம் பார்க்குடைய என்ட்ரன்ஸு. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டரில் பறவைன்ற ஒரு பிளேஸில் திண்டுக்கல் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நிறைய வாட்டர் கேம்ஸ் அண்ட் ட்ரை கேம்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து 500 பெரியவங்களுக்கு வந்து 700 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தீம் பார்க்குடைய டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 AM இருந்து 6:30 PM போட்டிருக்காங்க. சில இடத்துல வந்து 5:30 போட்டிருக்காங்க. ஒரு சீசன் பொறுத்து வந்து இந்த டைமிங்ஸ் வந்து வேரி ஆகுதுங்க. ஆனால் 10:00 நீங்கள் அங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு அந்த க்ளோசிங் டைமுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா ரைட்ஸ் அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு கேங்காக போயிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். அண்ட் உள்ளுக்கு போன உடனே அந்த என்ட்ரன்ஸில் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியில் மினியேச்சர் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த தீம் பார்க்கில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த மினியேச்சரில் வந்து பார்த்துட்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து போனோங்க. ஸோ இதான் அந்த மினியேச்சர். என்ட்ரன்ஸில் ஒரு மங்கி செலை இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆர்டர் மாதிரி இருந்தது. ஸோ அது பக்கத்தில் நின்று எல்லோரும் வந்து ஆசாசியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அந்த மங்கியை தாண்டி உள்ளே போனோன்னா ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ கார்டனில் அந்த சைடில் ஒரு ஃபவுண்டெயின்லாம் வச்சுருந்தாங்க. என் தம்பி பார்த்தோன்னு எக்ஸைட் ஆகி அந்த ஃபவுண்டெயினில் போய் அப்படியே கையை நினைக்கிறதுக்காக போயிட்டாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோப் மாதிரி ஒன்று ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே நடந்து வர மாதிரி இருக்குது. உள்ளே நடந்து வரும்போது நமக்கு அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அதை க்ராஸ் பண்ணி எல்லோரும் வெளியில் வந்தோம். சுற்றி முடித்து வெளியில் வந்துட்டு மேஜிக் மிரர்னு ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அதுக்குள்ளே போனோம். அதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஒரே கண்ணாடியாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு லாக்கருக்கு பே பண்ணி லாக்கர் கீ வாங்கிட்டு போய் உழுக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆனவங்க.
இதுதான் லாக்கரு. நம்மளோட பேகு, நமக்கு ஏதாவது நம்ம வேல்யூபிள் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்தோம், மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த லாக்கருக்குள்ளே வச்சு பூட்டிட்டு ஜாலியாக போய் குளிக்கலாங்க. மார்னிங் ஃபுல்லுமே வந்து வாட்டர் கேம்ஸு, அப்புறமா வந்து வாட்டர் கேம்ஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அடுத்து ட்ரை கேம்ஸு ஆஃப்டர்நூனுக்கு மேலே சாப்பிட்டுட்டு தான் ட்ரை கேம்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த ஷவரில் கொஞ்சம் நனைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி போட்டு விட்ருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக எல்லாரும் இங்கே தான் வந்து குளிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து மேலே ஒரு பெரிய ட்ரம் இருக்கும், அந்த ட்ரம்லேருந்து தண்ணி விழுகிறது, அப்புறம் அங்கங்கே ஃபவுண்டெயின் இருக்கிறது, அப்புறம் மேலேருந்து நம்ம ஸ்லைடு வருவோம் இல்லையா, இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதனால மேக்ஸிமம் பீப்புள் இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் தனித்தனியாக அதுக்கப்புறம் உள்ள ரைட்ஸ்க்கு போவாங்க. இந்த ஸ்லைட்ல இருந்து வர்றதுக்கு தான் ரொம்ப பேர் ஆசைப்பட்டு நிறைய பேர் திரும்ப திரும்ப இதே ஸ்லைட்ல வந்துட்டு இருந்தாங்க. இந்த சைடில் வந்து லேசி பூல் மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலில் உள்ள தண்ணி அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. சும்மா அப்படியே போகணுன்னா நீங்கள் இதில் மெதுவாக ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாம். ஒரு ட்ரம் இருக்கும், அந்த ட்ரம்மை ஃபுல்லாகி தண்ணி மேலே விழுக்கும் போது குற்றாலத்தில் டொம்மு டொம்முன்னு விழுகிற மாதிரி செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தள்ளி விட்டுட்டு ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன சொந்தம் என்ன வந்தாய், எல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் தான். இந்த ஸ்லைட்ல இருந்து வர்றவங்களை காப்பாத்துறதுக்காக இவர் இருக்கிறாரா இல்ல புடிச்சு தள்ளி விடுறதுக்காக இருக்கிறாருன்னு தெரியலங்க. இது ஒரு ரைடுங்க. இது என்ன அப்படின்னா ஸ்னேக் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். என்ன மாதிரி ஆளுக்களுக்கெல்லாம் இதுதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு நானும் வைஷ்ணவும் இதில் போனோங்க. இதில் என்னாச்சு அப்படின்னா ஒரு அக்கா ஐஷ்ணுவுக்கு முன்னாடி போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, இவன் போய் ஒரு எத்து எத்திட்டாங்க. போங்க போங்க. ஐயோ காசிக்கு போங்க. ஐயோ
தெரியாமல் அந்த அக்கா ஓச்சு போட்டாங்க, பாவம் அந்த அக்கா. ஆனால் நம்ம ஸ்மூத்தாக லேண்ட் ஆயாச்சுங்க. ஸோ இதாங்க வேவ் பூலு. கடல் அலை மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் வந்து அலை வர்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போ வேவ் போடுறாங்களோ அந்த டைமில் வந்துக்கலான்ட்டு திரும்ப இந்த சைடில் வந்தாச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி விழுகிற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ குற்றாலத்தில் குளிச்ச ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க குளிச்சுக்கலாங்க. இம்மீர்க்கு பருவ காற்று தேநீர் பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல். அளவுக்கு வாட்டர் கேம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்னங்க, லஞ்சு தான். லஞ்சுக்கு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா நூடுல்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீஸா பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. தக்காளி சாதம், தயிர் சாதம், நமக்கு எது வேணுமோ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க. என்ன இருந்துச்சு அப்படின்னா குட்டி ஸ்விம்மிங் பூல், அதாவது குட்டீஸ்க்காகங்க குட்டி குட்டி ஸ்லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் குட்டீஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ரிங் வழியாக நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஷவர் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். அப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு சர்ஃபஸ் மாதிரி போட்டிருக்காங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி வந்து ஃபவுண்டைன் மாதிரி ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ அங்கேயே நின்று குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம். கேவ் மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்குல்லங்க, இது உள்ள என்ன பிரச்சனை, நான் சறுக்கிட்டே வர மாட்டாங்க. எல்லாம் வந்து ஆதிவாசி மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அம்மா இந்த எல்லோ கலர் ஸ்லைடு இருக்குல்லங்க, அந்த ஒரு பையன் நடந்து வராங்கல்ல, அதில் ஐஷ்ணு வந்து அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டு காட்டுன்னு வேற சொல்ற. ஸ்லைடில் வந்து ஐஷ்ணு வரேன்னு சொன்னால், ஸோ அவனுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்லைடு வந்து மொதல் இருந்த ஸ்லைடோட கொஞ்சம் பெருசுங்க. இதுலேயும் ஐஷ்ணு வந்து போகணும்னு சொன்னால், ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்டர் ரைட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் ரொம்ப கூட்டம் இருந்ததுனால எங்களால் போக முடியல. அப்புறமா வேவ்ஸ் போடுற டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ வேவ்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் வந்து இந்த கடல்கரையுடைய கரையில் வச்சு சும்மா விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா ட்ரை கேம்ஸ் சைடு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து கார் ரேஸ் தான் வந்தோம், மட்டும் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்குதுங்க. அப்போ 25 கொடுத்த ஞாபகம் இருக்கு.
ட்ரை கேம்ஸ்லாம் நிறைய விளாண்டோங்க, ஆனால் அதோடய வீடியோஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன பார்த்தோமோ அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். கேம்ஸ் பார்க்க போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சிட் அவுட்ஸு பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து சுற்றி விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பசங்கள்லாம் இதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து குட்டீஸ்கான ராட்டின மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறமா இந்த சைடில் வந்து குட்டியாக வந்து டக்கு மாதிரி குட்டீஸ்கான ராட்டின ஒன்று இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருந்துச்சு, சின்னதாக ஒரு ட்ரெயினு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஷாப் இருந்துச்சு நிறையா. சாப்பாடு சுமாராக தாங்க இருந்துச்சு, ஆனால் ஸ்நாக்ஸ் ஷாப் இருந்தனால அதை சாப்பிட்டு நல்லா வைத்து ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஹாரர் ஹவுஸ் இருந்தது, அதுக்குள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. காயத்ரி நானும் வரேன். அப்புறமா மிரர் மேஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா மிரர் இருந்துச்சு. இதுக்குள்ளே போனோம் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நேரம் அந்த இடத்துல பாதை இருக்கா இல்லை கண்ணாடி தான் இருக்கான்றதே நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்ல நம்ம மக்கள் எல்லாம் போனாங்க. ஏனுங்க இந்த அதிசயம் வீடியோவை கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Madhi. Bye bye. Take care.